அம்மா நில்லுங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிட்டு போகாம வந்திருக்கேன். மன்னிக்கணுமா? எதை மன்னிக்க சொல்ற? அன்னைக்கு உங்க அப்பாவோட மானம் போக கூடாதுன்னு ஏன் பிள்ளைங்களுக்கு அப்பா அவர் இல்லைன்னு நான் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தார் அந்த மனுஷன், அவமானம் தாங்க முடியாம என் வீரபாண்டி போற விட்ட ஓடி போயிட்டான். அவன் இருக்கானா செத்தானான்னு கூட எனக்கு தெரியல. உள்ளே எழுந்து தவிக்கிறேன்னா நான் உன்ன மன்னிக்கணுமா? வேண்டாம், உங்க ஒட்டும் வேண்டாம், உங்க உறவும் வேண்டாம். என் உடம்புல வலி இருக்கிற வரைக்கும் என் பொண்ண நான் காப்பாத்துவேன், உழைச்சு காப்பாத்துவேன். இல்லையா எடுத்தாது நான் இவளை காப்பாத்துவேன். ஆனா ஒருவேளை உன் முன்னாடி இவ கையேந்தி நிக்கிற நிலைமை வந்துச்சு, அன்னைக்கு விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுன்னு தினம் தினம் சொல்லி சொல்லி வளர்ப்பேன். வரமாட்டா, எந்த காலத்திலயும் இவ உன் வாசப்படி வந்து மெதிக்க மாட்டா. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் சாபம் உங்களை சும்மா விடாது. உங்க குடும்பம் நாசமா போயிடும், நாசமா போயிடும்டா. விடுங்க மாமா, எங்க அப்பா போட்டு அமிச்சா அவன் காலை பெட்டாம விட மாட்டான். எங்க அப்பாவை கொலை பண்ண இந்த ஆளோட போட்டோவை மெதிக்காம பூ போட்டு கும்பிட சொல்றியா? எங்க அப்பா ஒண்ணு யாரையும் கொலை பண்ணல, இந்த ஆளு இவனும் சேர்ந்து பண்ண சதிதான் இதெல்லாம். நீ சொல்றது நம்பணுமா? நான் உன்னை நம்பினது காதலிச்சது எல்லாம் போதும். என் அப்பாவை என்னைக்கு நீங்க சாகடிச்சீங்களோ அன்னைக்கு நான் உன்னை வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன், ஏன்னா உன்னை பழி வாங்கறதுக்காக. சுந்தரலிங்கத்தோட மகன் எல்லாத்தையும் எழுந்து நடு தெருவில் நிக்கிறத நான் என் கண்ணால பாக்கணும். அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆய முறி, இவனை ஏமாத்தி எல்லா சொத்தையும் அமைக்கிட்டீங்களே, அதை விலைக்கு நினைக்கிறீங்களா? இவன் ஆம்பளை சிங்கப்படி, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் திருப்பி வாங்கத்தான் போறான். ஏய் வாடாங்க, ஏய் அவன் உன்ன விட அழகான அந்தஸ்தானம் பண்ண கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டத்தான் போறான், அதை நீ பாக்கத்தான் போற. இல்ல மாமா, இனிமே எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக என் அப்பா அம்மா சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்த, இழந்த சொத்தெல்லாம் என்னைக்கு என் கைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த மண்ணு மிதிப்ப. இனிமே என் வாழ்க்கையில பொண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நம்ம பணம் கொடுத்து ஏலத்துல எடுத்ததை திருப்பி கொடுன்னு சொல்றதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் ரைட்ஸ் கிடையாது. 20 வருஷம் இல்ல, 40 வருஷம் ஆனாலும் நிச்சயமா தீர்ப்பு நம்ம பக்கம் தான் ஆக போகுது. தைரியமா வாங்க சார். இந்த வழக்கில் பிரதிவாதி புதுக்கோட்டையைச் சேர்ந்த துரைராஜும் அவரது மனைவி பவானியும், அதே ஊரைச் சேர்ந்த சுந்தரலிங்கத்தின் மகனும் வாதியுமாகிய பிரபாகரனுடைய சொத்துக்களை சட்டத்திற்கு புறம்பாக ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டபடியால் அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வாதி பிரபாகரனுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. ஹலோ ஆனந்த், கேஸ்ல அவன் ஜெயிச்சிட்டான். ஐயோ, அப்ப இந்த வீடு சொத்து எல்லாமே அவங்க கைக்கு போயிடுமா? இல்ல, அந்த வீடு அவனுக்கு இல்ல. கோர்ட் ஆர்டர் நேரா அவன் வீட்டுக்கு தான் வருவான். அவன் அங்க வரும்போது அந்த வீடு அங்க இருக்க கூடாது. இடி இடிச்சு தரமட்டமாக்கு. Yeah!
எடுறா, பட்டம் எடுறா, மாற்றா, மாற்றாங்கற. நினைச்சத சாதிச்சுட்டு ரொம்ப ஆட்டம் போடாத. இந்த வீடு மண்ணு உனக்கு நிலைக்க போறதில்ல. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேத்திய தீருவேன். இனிமே நீ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கியோ அப்பெல்லாம் அது கெடுக்கிறதுக்கு நான் வருவேன். உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அந்த பவானிக்கு கேஸ்ல தோத்தும் இன்னும் திமிர் அடங்கல பாத்தியா? என்ன தைரியம் இருந்தா நம்ம ஆளுகளை அட்டாக் பண்றதுக்கு வாழ அனுப்பிச்சிருப்பா. நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே அவளை மனசுல நினைச்சிட்டு தப்பு கணக்கு போட்டிருக்கா. அவ திமிரை அடக்கிறதுக்காவது நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி ஆகணும். சும்மா இருங்க மாமா, எத்தனை தடவை சொல்றது? என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. போதுமா, இப்ப உங்க சந்தேகம் தெரிஞ்சா இனிமேலாவது எங்க பின்னால வந்து கல்யாணம் பண்ணு காட்சி பண்ணு டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் எஸ்பி கூட இருக்க வரைக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகாது, நானும் பண்ண மாட்டேன். உனக்கு ஆகவே ஆகாது எனக்கு நல்லா தெரியும். நீ போ. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சாரி சார், நாங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ரிசர்ச்காக இங்க வந்திருக்கோம். பக்கத்துல ஆண்டி வீட்டுல தான் தங்க போறோம். நைட்டுக்குள்ள வந்துடணும்னு ஆண்டி கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதானே விடிஞ்சிருக்கு, இன்னும் நைட் ஆகலையே. இன்னைக்கு நைட் இல்ல, நேத்து நைட்டுக்குள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்க. வண்டி ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேட் பூட்டி இருக்கு, ஒரு போன் பண்ணிக்கலாமா? சாரி, இங்க எல்லாம் போன் பண்ண முடியாது. ஏதாவது பூத்ல போய் போன் பேசிக்கங்க. தேடி பார்த்தோம் சார், பக்கத்துல பூத் எதுவும் இல்ல. ப்ளீஸ் சார், ஜஸ்ட் ஒன் போன் கால் சார். முடியாதுன்னு சொல்றேன்ல, இங்க போன் அவுட் ஆஃப் ஆர்டர். நீங்க போலாம். சார், போன் சரியாயிடுச்சு, நான் பண்ணிக்கலாமா? முடியாதுன்னா முடியாது. இது ஆம்பளை மட்டும் தங்கி இருக்கிற இடம். லேடிஸ் நாட் அலவுட். ஒரு கால் பண்ணா குறைஞ்சிட்டு வரா. கொஞ்சம் என்னடி, போன் பண்ண முடியாதா? லேடிஸ் நாட் அலவுடா. அப்புறம் எப்படி உள்ள போறது? ஐடியா, லெட்ஸ் டேக் தி பேக். பக்கத்து வீட்டு அம்மா வீட்டை லேடிஸ் ஹாஸ்டல்ல மாத்திட்டாங்களா? ரிசர்ச் அதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா நாலஞ்சு பொண்ணுங்க வந்து இறங்கி இருக்காங்க. ஐயோ, எங்க அடச்சி? அதுக்காக நீ ஏன்டா பறக்குற? அந்த அம்மாவுக்கு அறிவு இல்ல, அவங்களை எப்படி இங்க தங்க வைக்கலாம்? அதுல நம்ம வீட்ல தங்க வச்சிருக்காங்க, சும்மா விவரம் எல்லாம் பேசாதீங்க. அங்க யார் வந்து போனா நமக்கு என்ன? நமக்கு என்னவா அங்க இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது? உனக்கு என்ன அங்க இருக்கிறது? ஏன் தங்கச்சி ஆச்சே? ஆமா, நம்ம பார்வதி எங்க இருக்குல்ல? எனக்கு மறந்து போச்சே. நீ மறக்கலாம், ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட அவளை மறந்தது இல்ல. அனாத இல்லத்தில இருந்து அவளை காலேஜ் ஹாஸ்டல்லயோ லேடிஸ் ஹாஸ்டல்லயோ தங்க வைக்காம நான் ஏங்க தங்க வச்சிருக்கேன் தெரியுமா? எப்பவும் அவ முகத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு யாராலையும் எந்த விதத்திலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னுதான். ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு வந்திருக்க அத்தனை பொண்ணுகளும் மோசமானவங்க. அவங்க என் தங்கச்சியை கெடுத்துட்டான். ஆமா ஆமா, செஞ்சாலும் ஜீவாளுக்கு பேசாம நம்ம பார்வதி இங்க கூட்டி வந்துருமா? விட்டேன செவிலுக்கு எல்லாம் பிஞ்சு போயிரும். என்னன்னு சொல்லி அவளை நம்ம வீட்டுல கூட்டிட்டு தங்க வைப்ப? நான் தான் அண்ணனு சொல்லுவியா இல்ல ஸ்பான்சர்னு சொல்லுவியா? நான் தான் அவளோட அண்ணனு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என் மூஞ்சில காரி துப்பிட்டு இங்க இருந்து போயிருவா. அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக உயிரோட இருக்கணும்? வேணாண்டா, நான் தான் அண்ணனு சொல்லி என் தங்கச்சி நான் இழக்க விரும்பல. அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அனாத இல்லத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அவள யாரோ ஒரு ஸ்பான்சர் எங்கேயோ இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் அப்படியே நினைச்சிட்டு போட்டு